என்ன வாக்குறுதி கொடுப்பதுங்கிறது வந்து அந்தந்த அரசியல் கட்சியினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. அந்த வாக்குறுதிகளை அவர்கள் பொதுவெளியில் வைக்கும்போது ஓட்டு போடுகிற வாக்காளர் பெருமக்கள் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவர்களுடைய நிலைப்பாடு. இதுல தேர்தல் ஆணையம் உள்ளே வருவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் எங்கிருந்து இடம் இருக்கிறது? இந்த வாக்குறுதிகள் கொடுப்பது, தேர்தல் அறிக்கை வெளியிடுவது, இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய கொள்கை நிலைப்பாடு. இதை ஏற்பதும் மறுப்பதும் வாக்காளர்கள் செய்ய வேண்டிய விஷயம், வாக்காளர்களுடைய டிஸ்கிரிஷன். இதுல வந்து தேர்தல் ஆணையம் தலையிடுவது என்பது வரம்பு மீறிய செயல் என்று தேர்தல் ஆணையம் ஒரு அஃபிடவிட்டையே உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்கு. அதனால ஜூலை மாதத்துல பிரதமர் அவர்கள் இரண்டு இடங்கள்ல இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியது ஒருவேளை தேர்தல் ஆணையத்தினுடைய மனமாற்றத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னால எழுகிறது. இப்ப இந்த இலவசங்கள் சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி தலைவர் அவர்களால் உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பெட்டிஷன் வந்த உடனே என் வி ரமணா அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தார். அவருடைய பதவி காலத்தினுடைய கடைசி நாள் அது. அந்த கடைசி நாள் மெனக்கெட்டு இந்த பெட்டிஷனை விசாரித்து இந்த வழக்கை ஏற்பது என்று முடிவு செய்து இப்ப அந்த கேஸ் வந்து இன்னும் உச்சநீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை பெண்டிங் இருக்கும் போது, நிலுவையில் இருக்கும் போது, தேர்தல் ஆணையம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட, நடத்தை விதிகளை திருத்தி இந்த மாதிரி படிவங்கள் கொடுத்து விவரங்கள் கேட்பதற்கு என்ன தலைவர அவசரம் இருக்கு? நவீன தாராளமய பாதையில் சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு மாநில அரசாங்கங்கள், குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் உதவி செய்துவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த அரசியல் நோக்கத்தோடு செய்யப்படுகிற விஷயங்களாகத்தான் இருக்கு. பீப்புள்ஸ் டெமோக்ரஸி அக்டோபர் 3-9 வாரத்துக்கான தலையங்கம், அரசியல் கட்சிகளின் உரிமைகளை மீறும் செயல் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. தேர்தல் ஆணையம் சமீபத்தில் ஒரு ஆலோசனையை வெளியிட்டு இருக்கிறது. அந்த ஆலோசனை தான் அரசியல் கட்சிகளுடைய உரிமைகளை மீறும் செயல் அப்படிங்கிற விளக்கங்களை தலையங்கம் கொடுக்குது. இப்போ சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரப்போசல் என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் வாக்குறுதிகள் வந்து கொடுக்க போகிறாங்க, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அந்த மாநிலத்தினுடைய அல்லது ஒன்றியத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொன்னால் தேவைப்படுகிற கூடுதல் நிதியை அவர்கள் எப்படி வரவு வைப்பார்கள், அந்த வருவாயை எப்படி ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் உள்ளடக்கிய 2 பார்ட் ப்ரொஃபார்மா, ஒரு படிவம், அதுவும் இணைத்து கொடுக்கப்படும். அரசியல் கட்சிகள் வந்து அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ஆலோசனை, இந்த ப்ரப்போசல்ங்கிறது வந்து அசாதாரணமானது என்பது மட்டுமல்ல, ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்பு. ஏற்கனவே பீப்புள்ஸ் டெமோக்ரஸியினுடைய இன்னொரு தலையங்கத்தில் கூட இது சம்பந்தமான ஒரு பகுதி விவரங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். என்ன வாக்குறுதி கொடுப்பதுங்கிறது வந்து அந்தந்த அரசியல் கட்சியினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. அந்த வாக்குறுதிகளை அவர்கள் பொதுவெளியில் வைக்கும்போது ஓட்டு போடுகிற வாக்காளர் பெருமக்கள் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவர்களுடைய நிலைப்பாடு. அதனால இதுல தேர்தல் ஆணையம் உள்ளே வருவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் எங்கிருந்து இடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இந்த தலையங்கம் எழுப்புகிறது. பொதுவா இந்த நவீன தாராளமய பாதையில போகும்போதுதான் இந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபிஸ்கல் டெபிசிட் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக அடிபடுகிறது. நிதி மேலாண்மை, நிதி பற்றாக்குறை, ஒரு அரசாங்கம் தன்னுடைய வருவாய்க்கும் செலவினத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி, அதுதான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த நிதி பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட விவரங்களை எல்லாம், அதுவும் எதை வச்சுக்கிட்டு கொடுக்கணுமா, அந்த குறிப்பிட்ட மாநிலமோ ஒன்றியமோ கடைசியாக போட்ட பட்ஜெட், அதில் இருக்கக்கூடிய எஸ்டிமேட், அதே போல திருத்தப்பட்ட மதிப்பீடு, ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க, இந்த விவரங்களை எல்லாம் முன்வைத்து ஏற்கனவே பட்ஜெட்டில் அரசாங்கத்தினுடைய வருவாய்க்கும் செலவினத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளியையும் இட்டு நிரப்பி
இந்த நலத்திட்டங்கள், இந்த வாக்குறுதிகள் அல்லது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இலவசங்கள், இந்த இலவசங்களுக்கான நிதிக்கு என்ன ஏற்பாடுங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு சொன்னா, இது சம்பந்தமாக ஒரு பொறுப்பான ஆரோக்கியமான விவாதம் வரணும், இது வந்தாத்தான் வந்து தேர்தலை நேர்மையாக நடத்த முடியும்னு சொல்றாங்க. இது எந்த விதத்திலையும் பொருத்தமானதல்ல. தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து தலையீடு செய்வது ஆபத்தானதுங்கிற விஷயத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது, அதை தான் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி தலையங்கமும் சுட்டிக்காட்டுது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நிலைப்பாடு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கு. ஏற்கனவே அசாதாரணமானது, வினோதமானதுங்கிற வார்த்தைகள்னால இதை விவரிச்சிருக்கோம். இப்ப சொல்ல போற பாயிண்ட் என்னன்னா, அது ஆச்சரியமானது. ஏன் ஆச்சரியமானதுன்னு சொல்றோம்னா, ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஏப்ரல் மாசம் உச்ச நீதிமன்றத்துல இலவசங்கள் பற்றிய ஒரு வழக்கு அட்மிட் ஆச்சு. அப்ப அது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அபிடவிட் கொடுத்தாங்க. அந்த அபிடவிட்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, இந்த வாக்குறுதிகள் கொடுப்பது, தேர்தல் அறிக்கை வெளியிடுவது, இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுடைய கொள்கை நிலைப்பாடு. இதை ஏற்பதும் மறுப்பதும் வாக்காளர்கள் செய்ய வேண்டிய விஷயம், வாக்காளர்களுடைய டிஸ்கிரிஷன். இதுல வந்து தேர்தல் ஆணையம் தலையிடுவது என்பது வரம்பு மீறிய செயல் என்று தேர்தல் ஆணையம் ஒரு அஃபிடவிட்டையே உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்கு, ஜஸ்ட் ஏப்ரல் மாசம். அப்ப 6 மாத காலத்துல தங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் அடியோடு ஏன் மாற்றி இருக்கிறது, இந்த மனமாற்றம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நமக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ஜூலை மாதம் பிரதமர் மோடி அவர்கள் 2 இடங்கள்ல இது சம்பந்தமாக பேசி இருக்கிறார். ஏற்கனவே இது பற்றி நம்ம விளக்கி இருக்கோம். அதாவது ஒன்றிய அரசு அறிவிக்கிற நலத்திட்டங்கள், இலவசங்கள் எல்லாமே ரொம்ப மக்களுக்கு வேண்டப்பட்டவை. மாநில அரசாங்கங்கள், குறிப்பாக பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் நடத்துகிற மாநில அரசாங்கங்கள், அவங்க வந்து சொல்லக்கூடிய எல்லா வாக்குறுதியும் இலவசங்களும் அது வந்து நிதிநிலையை புண்படுத்தக்கூடியது, பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது, அதெல்லாம் இலவசங்கள். ரேவ்டி கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை கூட ஹிந்தியில பிரதமர் வந்து பயன்படுத்தினார். அதனால ஜூலை மாதத்துல பிரதமர் அவர்கள் 2 இடங்கள்ல இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியது ஒருவேளை தேர்தல் ஆணையத்தினுடைய மனமாற்றத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னால எழுகிறது. நவீன தாராளமய பாதையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரசினுடைய வருவாயில் கணிசமான பங்கு உழைப்பாளி மக்களுக்கு டிரான்ஸ்பர் ஆவதை விரும்ப மாட்டார்கள், கார்பரேட்டுகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் தான் விரும்புவாங்க. அதனால இந்த நலத்திட்டங்கள், இலவசங்கள் இதெல்லாம் வந்து உழைப்பாளி மக்களுக்கான பல விஷயங்கள், அதனால அது வேண்டாங்கிறது தான் நவீன தாராளமய பாதை. இப்ப உதாரணமா உணவுக்கான மானியம், உரத்துக்கான மானியம், மின்சாரத்துக்கான மானியம், மலிவு விலை மின்சாரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண மக்களுக்கு போய் சேர்கிற அம்சங்கள். அப்போ இதில் கை வைப்பது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அல்லது பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இப்படியான விஷயங்களுடைய முக்கியமான பின்புலமாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான மானியங்கள்லாம் வந்து வேஸ்ட், பொருத்தமற்றது, இது வந்து கூடாது அப்படிங்கிற மனநிலையை திட்டமிட்டு கட்டமைப்பதற்கான ஏற்பாடுகளாகத்தான் பிரதமருடைய பேச்சையும் பார்க்கணும். இப்ப தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய ஆலோசனையையும் இப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த இலவசங்கள் சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி தலைவர் அவர்களால் உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பெட்டிஷன் வந்த உடனே அது வந்து உச்சநீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. என் வி ரமணா அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தார். அவருடைய பதவி காலத்தினுடைய கடைசி நாள் அது. அந்த கடைசி நாள் மெனக்கெட்டு இந்த பெட்டிஷனை விசாரித்து இந்த வழக்கை ஏற்பது என்று முடிவு செய்து புதிய தலைமை நீதிபதி வந்த பிறகு அவர் சொல்லுகிற 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும்னு அவர் தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டார். கடைசி நாள் இது தீர்ப்பை சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அந்த கேஸ் வந்து இன்னும் உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கு. இது வந்த போதே மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொன்னுச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்புல அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவு, அதுல வந்து உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது அப்ப மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். எதுவாக இருந்தாலும் இப்ப உச்ச நீதிமன்றத்துல அது பெண்டிங் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை பெண்டிங் இருக்கும் போது, நிலுவையில் இருக்கும் போது, தேர்தல் ஆணையம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட, நடத்தை விதிகளை திருத்தி இந்த மாதிரி படிவங்கள் கொடுத்து விவரங்கள் கேட்பதற்கு என்ன தலைவர அவசரம் இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு முன்னால இருக்கக்கூடிய கேள்வி. அதனால இது எல்லாமே வந்து நவீன தாராளமய பாதையில் சாதாரண மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு மாநில அரசாங்கங்கள், குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள்
உதவி செய்துவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த அரசியல் நோக்கத்தோடு செய்யப்படுகிற விஷயங்களாகத்தான் இருக்கு. எனவே இந்த பின்னணியில தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ஆலோசனை நிராகரிக்கப்பட வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் எல்லா விதமான அரசியல் வித்தியாசங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரே நபராக நின்று ஜனநாயகத்திற்கு முரணாக இருக்கிற அரசியல் கட்சிகளின் உரிமைகளில் தலையிடுகிற மீறுகிற இப்படியான தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ஆலோசனையை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்பதுதான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.